என்ன பண்றது காலு, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்கிட்ட எந்த வேலையும் இல்ல, எப்படி நான் என் குடும்பத்தை ஓட்டுறதுனே தெரியல. நானும் அதுதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு யோசிச்சு தூக்கம் வந்துருதான், அதுக்கப்புறம் தூங்கிடுறேன், அப்புறம் எந்திரிச்சிடறேன். ஆனா எந்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. வழி கடிச்சு என்ன பிரயோஜனம்? நாள் சரியில்லைனா என்ன கடிச்சு என்ன பண்றது? உன்னோட மூளையில எந்த யோசனையும் எட்ட மாட்டேங்குதா? உனக்குதான் தெரியுமே, என்னுடைய மூளை அவ்வளவு நல்லா வேலை செய்யாது. அட, என்ன ஆச்சு? எதுக்காக நின்னுட்ட? அட, இந்த போஸ்டர் கொஞ்சம் பாரு. பார்த்தேன், ஆனா எனக்கு எதுவும் புரியல. ஒரு ஸ்டால் போடுவோம், இங்க ஒரு ஸ்டால் போடுவோமா? நல்லதா இருக்கு, ஆனா ஸ்டால் வச்சு என்னதான் பண்றது? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, வா போலாம். எங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. ஆமா, நீ என்னதான் பண்ண போற? அட, இத பாரு, இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படி. அதிகமா சாப்பிடுற போட்டி, உலக புகழ் பெற்ற பசி மனிதன், ஆதிமான் கைலாஷ், அப்புறம் யானை. தினமும் காலையில 10 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும், கட்டணம் 5 ரூபா. சரிராமோ யாராவது 5 ரூபா கொடுத்து பாப்பாங்களா? அட, கூட்டமா வந்து பாப்பாங்கப்பா. அந்த கைலாஸ் யானையோட எப்படி போட்டி போட்டு சாப்பிடுறாருன்னு, இந்த விளையாட்டு எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு நீயே பாரு. நல்லா சூடு பிடிக்குமே விளையாட்டு, இல்ல வேட்டு வெடிக்குதான்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க, முக்கிய அறிவிப்பு, வந்து பாருங்க. யானைக்கும் அதியமான் கைலாஸ்க்கும் சாப்பிடுற போட்டி. டிக்கெட் வெறும் 5 ரூபா தான், வெறும் 5 ரூபா, 5 ரூபா தான். முக்கிய அறிவிப்பு, யானையும் ஆதிமான் கைலாசுமா. இந்த பேரை எங்கயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது கிடையாது. யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. முக்கிய அறிவிப்பு, யானைக்கும் ஆதிமான் கைலாஸ்க்கும் சாப்பிடுற போட்டி. ஒரு டிக்கெட்டோட விலை 5 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா தான். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, வந்து யாரு ஜெயிக்கிறான்னு பாருங்க. யானையா ஆதிமான் கைலாசா? வாங்க வாங்க, ஆரம்பிக்க போகுது ஆதிமான் கைலாஸ், அப்புறம் யானையோட சாப்பிடுற போட்டி. முக்கிய அறிவிப்பு, வாங்க வாங்க வாங்க. நல்லா யானைக்கு பக்கத்திலே சீடு கொடுக்கறேன், முதல்ல பணத்தை எடு. இங்க பாரு யானையே, இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்து. யானை 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 யானை. இதோ இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது. கைலாஸ் 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 கைலாஸ். அடேங்கப்பா, என்னது இது? வயிறா இல்ல கிணறா? சாப்பிடறான் சாப்பிடறான், சாப்பிட்டுட்டே இருக்கான். யானையே, இன்னும் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. கைலாஸ் 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 கைலாஸ். இன்னைக்கு கேம் ஓவர், அப்புறம் வெற்றியாளர் ஆதமான் கைலாஸ். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க, கை தட்டுங்க. கைலாஸ் 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 கைலாஸ். சீக்கிரமா, உங்க யானை தோத்து போச்சு, ஆனா என் வயிறு இன்னும் நிறையவே இல்லையே. நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு முதல் நாள் தானே, அதனால விட்டுட்டேன். பாப்போம் நாளைக்கு. ஓ சரி, நாளைக்கு பாப்போம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு, அப்புறம் யாரு தோத்து போறாங்கன்னு. என்னப்பா,
இன்னைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் வித்துருக்கு? இன்னைக்கு முதல் நாள் 5000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்தது தெரியுமா? நாளைக்கு இன்னும் டிக்கெட் போவோம் பாரு. ஆஹா, நாளைக்கு பக்கத்து கிராமத்துல இருந்து கூட ஆள் வருவாங்க, பெரிய ஆளுங்களா வருவாங்க, பெரிய ஆளுங்களா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த பணத்தை எங்க வைக்கிறது? கட்டில் கடியில வைக்கட்டுமா? எனக்கு வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு ராமோ. மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் யானை தோத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது, பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. டிச்சுக்கு பணம் 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 வருது, வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு, பணம் பணம். யானை தோக்குதா பாரு, பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஏதாவது நல்ல சீட் இருக்குங்களா? இவ்வளவு லேட்டா வந்தா நல்ல சீட் எங்கேயாவது இருக்குமா? பின்னாடி சீட் இருக்கு, ஓகேவா? அப்படியா, சரி குடுங்கண்ணே, பரவாயில்ல. அம்மா டிக்கெட் எவ்வளவு? 10 ரூபாய். டிக்கெட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் ஆயிருச்சு போல இருக்கேன், அதனாலதான் டிக்கெட்டோட வேலையும் டபுள் மடங்கு ஆக்கிட்டீங்க. வாங்க வாங்க வாங்க, யானைக்கும் ஆதிமான் கைலாஸ்க்கும் சாப்பிடுற போட்டிய பாருங்க. இந்தாங்கண்ணே, உங்க யானைக்காக ரெண்டு பெரிய தாரா கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு யானை, என் மானத்தை காப்பாத்து. என்னோட கௌரவம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு அதை எப்படியாவது ஆதியமான் கைலாஸ்க்கும் யானைக்கும் சாப்பிடுற போட்டி முடிவடையுது. அப்புறம் வெற்றியாளர் யாருன்னா, எப்பவும் சாப்பிடுறவர், சாப்பாட்டு ராமன், நிறைய சாப்பிடக்கூடியவர் ஆதியமான் கைலாஸ். நண்பர்களே, இவர் சாப்பிடுற விஷயத்துல யானைய கூட தோக்கடிச்சிட்டாரு. கைலாஸ் அண்ணனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சரிங்க கைலாஸ் சித்தப்பா, இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினை பிடிச்சு கிராமத்துக்கு போங்க. ஆனா இன்னும் நான் 7 நாளைக்கு இங்க இருப்பேன் நினைச்சுதானே வந்தேன். என்னடா இது, கொடுமையா போச்சு. இப்ப என்ன பண்றது? இவருக்கு சாப்பாடு போட்டா என் கமிட்டி தாங்காதே. அது வந்து சித்தப்பா, இந்த எக்ஸிபிஷன் போட்டி முடிஞ்சு போச்சு, இனிமே உங்களால இங்க இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இந்த கிராமத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்து இத சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கடவுளே, இப்ப நான் மாட்டிக்கிட்டேனா? கடவுளே 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 போலாம் போலாம் வா, அப்படி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். வா போலாம். நிலா வெளிச்சத்துல இந்த மாதிரி சுத்திட்டு வர்ற சுகமே தனி சுகம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்படியே சொர்க்கத்துல சுத்திட்டு வர மாதிரி இருக்குது. என்ன பண்றது,
இந்த யானையை நான் எப்படிப்பா வளர்க்கறது? இப்ப எனக்கு சூப்பரான பிளான் ஒன்னு தோணி இருக்குது. சொல்லட்டுமா? சொல்லுப்பா சொல்லு. ஏதோ நல்ல ஐடியா வந்தா சொல்லு. என்னுடைய வீட்டுல ஒரு கட்டல் இருக்கு, அது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும். என்ன ஐடியா, ரொம்ப சூப்பர். உன் தலைய நான் தங்கத்தால நினைச்சிருவேன் காலு. வா 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 வா, உடனே போய் கட்டில் எடுத்துட்டு வருவா வா. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சுப்பா. ஆனா என்ன, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போதும்னு விட்டுட்டேன். ஆனா நாளைக்கு நான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஆமாமா, கொஞ்சம் தானே இருந்தது. என்ன, 100 பூரி, 15 கிலோ பொங்கல், 50 ரசகுல்லா, இதெல்லாம் உங்களுக்கு போதுமா? நாளைக்கு பாத்துக்கிட்டே இரு, 500 பூரி சாப்பிடுவேன். 500? சரிங்க சித்தப்பா, சரி சரி, உங்க விருப்பப்படியே சாப்பிடுங்க. இப்ப போய் தூங்குங்க, ராத்திரி ஆயிடுச்சு இல்ல, போங்க. ஆஹா, சரியா சொன்ன, சரியா சொன்ன, இப்போ தூங்குற டைம். இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சு போயிரும் யாருக்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு. காலு, ஏ காலு, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருப்பா. என்னாச்சு இவ்வளவு காலையிலயே? காலையிலயா? எழுந்துருப்பா, எல்லாம் போச்சு, கைலா சித்தப்பாவ காணோம். அதையே கவலைப்பட்டுகிட்டே சொல்ற, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சா? அந்த கட்டில் அப்படின்னா அதனுடைய வேலையை காமிச்சிடுச்சு. எப்ப போனாரு? அட, எங்க போனாரு? கைலாஸ் சித்தப்பா செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள கதவு தாப்பால் போட்டிருக்காரு. நேத்து நைட்டு போட்ட தாப்பால் இன்னும் சத்தம் கூட வரல. என்ன சொல்ற? அந்த கட்டில இருக்கிற மூட்டை பூச்சிங்க எல்லாம் கடிச்சு அவர் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டாரு. சித்தப்பா, கைலாஸ் சித்தப்பா, எழுந்துருங்க. நீங்க வந்து என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டீங்கப்பா. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? தூக்கம் தானே, எனக்கு சூப்பரான தூக்கம் வந்துச்சு. எவ்வளவு நிம்மதியா தூங்கின, அது என்னன்னு சொல்றது, ரொம்ப நல்லா இருந்தது. ராத்திரி முழுக்க புரிஞ்சுதா, ராத்திரி முழுக்க யாரோ என்னுடைய முதுகுல கிச்சிலிக்கா பண்ணாங்க. அவ்வளவு முட்டை பூச்சி கடிச்சும் உங்களுக்கு கிச்சு கிச்சு முட்டுற மாதிரியே இருந்ததா? அப்படின்னா அதுங்க எல்லாமே மூட்டை பூச்சிங்களா? ஓஹோ, அதனாலதான் இப்ப எனக்கு அதிகமா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சா? ஓஹோ, என்னது, மறுபடியும் பசிக்குதா? அதுவும் அதிகமாவா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு நல்ல சாப்பாடா தயார் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் இங்க இருக்க போறனோ அப்ப வரைக்கும் இந்த பெட்ல தான் நான் தூங்குவேன். ஏன்னா அப்பதான் என் முதுகுல கிச்சிலிக்கா மூட்டுவாங்க. Oh, my God.